ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவான் மீது கொண்ட அன்பினால கிருஷ்ண பகவானுக்காக நிறைய விஷயங்களை நாம செஞ்சிருப்போம். அது எல்லாத்தையும் கண்ணன் கண்டிப்பா ஏற்றிருப்பான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நாம என்ன கொடுத்தாலும் கண்ணன் நிறைவடையவே மாட்டானாம். அது என்ன விஷயம்? கண்ணன் நிறைவடையாமல் போகும் அளவிற்கு என்ன விஷயம் அப்படி இருக்குது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துவாபர யுகத்தில் பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணராக அவதாரம் ஏற்கின்றார். இந்த நேரத்தில் நானே பெரியவன் என்று கிருஷ்ணர் பறைசாற்றுகின்றார். அது ஏன் அவர் அப்படி சொல்கின்றார்? பகவத்கீதையில் பல இடங்களில் நானே பெரியவன் என்று அர்ஜுனருக்கு எடுத்து சொல்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். எதற்கெடுத்தாலும் எங்கு தீமை நடந்தாலும் சங்கை ஊதி விடுவேன், சக்கரத்தை ஏவி விடுவேன் என்று கண்ணன் தயாராகவே இருந்தான். துடிப்புடனும் விழிப்புடனும் மஞ்சா நெஞ்சனாக நானே பெரியவன் என்று கண்ணன் இருந்தான். அதனால்தான் கண்ணனுக்கு சர்வாசு நிலையக என்ற திருநாமமும் உருவானது. இந்த உலக உயிர்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாக திகழ்பவன் என்பதே சர்வாசு நிலையக என்ற பெயரின் அர்த்தம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே புகலிடமா இருந்து அடைக்கலம் தரக்கூடியது பகவான். அப்படி இருக்க பகவான் தானே மிகப்பெரியவர். அப்படி பகவான் நான் தான் பெரியவன் சொல்றதுல தவறு எதுவும் இல்லை தானே? பகவத்கீதை 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். இந்த அத்தியாயத்துல அர்ஜுனருக்கு அசுரர்களை பற்றியும் தேவர்களை பற்றியும் தெளிவா எடுத்துரைக்கிறாரு. இதை எல்லாத்தையும் கேட்டு அர்ஜுனருக்கு ஒரு பயம் வந்து ஒரு பதட்டமும் குழப்பமும் ஏற்பட்டதுன்னு தான் சொல்லலாம். அது என்ன குழப்பம் தெரியுமா? அசுரர்களையும் தேவர்களையும் பற்றி கண்ணன் சொல்லி தருகின்றான். என்னை கண்ணன் அசுரனாக நினைக்கின்றானா அல்லது தேவர்களில் ஒருவனாக மதிக்கின்றானா என்பதை அறிய வேண்டும் என்றே அர்ஜுனர் தவித்தார். கண்ணனிடம் மெல்ல கேட்கின்றார் அர்ஜுனர், கண்ணா, அசுரர்கள் என்பவர் யார், தேவர்கள் என்பவர் யார், ஒற்றை வரியில் நீ தெளிவாக சொல்லே கண்ணா என்று கேட்கின்றார். உடனே கண்ணனும் பதில் தருகின்றான். சாஸ்திரங்களையும் அதன் விதிமுறைகளையும் யாரெல்லாம் அத்துமீறி செயல்புரிகின்றார்களோ அவர்களே அசுரர்கள். யார் அந்த சாஸ்திரத்தையும் அதன் விதிமுறைகளையும் போற்றி அதன்படி யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களே தேவர்கள் என்றார். உடனே அர்ஜுனர், சரி கண்ணா, நான் இதில் யார் என்று சொல்ல முடியுமா? அர்ஜுனா, இதுல என்ன சந்தேகம்? உன்னிடம் எத்தனை முறை நான் பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாம என்னுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படியென்றால் நீ தேவர்களில் ஒருவன் தான் என்று கண்ணன் சொன்னான். இந்த பதிலை கேட்டு அர்ஜுனரும் ஆனந்தம் அடைந்தார். இது அர்ஜுனருக்கு. அதன் பிறகு ஒரு நாள் மாலை நேரத்தில் திரௌபதியை கிருஷ்ணர் சந்திக்கின்றார். அந்த மாலை வேளையில் திரௌபதி தன்னுடைய தலைமுடியை தோகை போல் விரித்து வைத்திருக்கின்றாள். அதில் எண்ணெயை தொடர்ந்து திரௌபதி தடவிக்கொண்டிருந்தாள். திரௌபதியின் அந்த தலைவிரி கோலத்தை கிருஷ்ணரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லையாம். சீக்கிரம் சீக்கிரம் திரௌபதி, இங்கிருந்து கிளம்புவோம், தலையை வாரிக்கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க. திரௌபதி கொஞ்ச நேரம் கூட தன்னோட கூந்தலை முடிந்து கொள்ளாம இருப்பதை கிருஷ்ண பகவானுக்கு பார்க்க முடியலையாம். அவ்வளவு கருணையாக இருந்திருக்கின்றார். தலைவிரி கோலமா ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவள் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறதா அர்த்தம். அப்படி திரௌபதியை கிருஷ்ண பிரானால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லையாம். அப்படிப்பட்ட திரௌபதியின் கூந்தலை தான் துச்சாதனன் பிடித்து இழுத்தான். துச்சாதனின் ரத்தத்தை தடவிக்கொள்ளும் வரை என் கூந்தலை அள்ளி முடிய மாட்டேன் என்று திரௌபதி சபதமிட்டாள். இந்த சபதத்தை கேட்ட பிறகு கண்ணன் அங்கு பேசாமல் இருப்பானா என்ன? அவளுடைய தலைவிரி கோலத்தை தாங்க முடியாத கண்ணனை வெகுண்டெழுந்து மகாபாரத யுத்தத்தையும் நிகழ்த்தினான். அப்படியென்றால் இங்கு கிருஷ்ணரே பெரியவராக இருக்கின்றார். தன்னை ஒரு அடியேனாக எண்ணி அடியேன் என்றே ஸ்ரீராமர் தன்னை அறிமுகம் செய்வார். அடியேன் என பணிந்தது ஸ்ரீராமரின் காலம். சக்கரத்தை எடுப்பேன் என வியூகத்துக்கு தயாராக இருந்தது கிருஷ்ணரின் காலம். அதுவே த்ரேதா யுகத்திற்கும் துவாபர யுகத்திற்குமான மாறுபாடு. நான் பெரியவன் என்று கிருஷ்ணர் மார்தட்டி சொன்னாலும் கண்ணன் அப்படி இருமாப்புடன் கர்வமாக இருந்து விட்டானா என்ன? அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும். தன்னுடைய அத்தனை பெருமைகளை தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய அத்தனை சக்திகளை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு அர்ஜுனருக்கு சாரதியாக இருக்கின்றார். அர்ஜுனருடைய கால்கள் தன்னுடைய தோளில் படும்படி தேரோட்டியாக இருக்கின்றார். அவரை விடவா அடியேன் என்று சொல்வதற்கு இன்னொருவர் வேண்டும்? இப்படி தேரோட்டி நிலையில் இருந்த போது கூட கண்ணன் கலங்கியது கிடையாது. எதற்கும் கலங்காத அந்த மாய கண்ணனும் ஒரே ஒரு விஷயத்திற்காக தவித்து போனானாம். எப்போது தெரியுமா? சபையில் மானபங்கப்படுத்திய வேளையில் திரௌபதிக்கு துணையாக அருகில் இல்லாது போய்விட்டேனே என்று கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் வருந்தினாராம். அதனால் என்ன கண்ணா, திரௌபதி கண்ணீரும் கதறலுமாக கோவிந்தா என்று குரல் கொடுத்தாளே, பூமியில் எங்கோ இருந்தனே, புடவை புடவையாக அங்கு கொண்டு வந்து அவளின் மானத்தை காத்தருளினாயே கண்ணா. அப்படி இருக்க நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று அர்ஜுனரும் அந்த நேரம் சொன்னாராம். இதுதான் கிருஷ்ணரின் மகத்துவம். அருளை அள்ளி கொடுப்பதில் அகமகிழ்ச்சி அடைபவனே கண்ணன்.
ஒரு துளசி கொடுத்தாலே கண்ணன் திருப்தி அடைவான். ஒரு பூ போதும், ஒரு பழம் போதும் கண்ணனை திருப்திப்படுத்த. அவனுடைய பேரருளை பெற இவை மட்டுமே போதும். நமக்கு அருள்மலையை பொழிந்து விடுவான் செல்லக்கண்ணன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கண்ணனுக்கு திருப்தி வரவே வராதாம். அந்த விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். நாம என்ன கொடுத்தாலுமே அன்போட கொடுக்கும் போது அதுல கண்ணன் நிறைவு பெற்று விடுவான். இதுல எந்த சந்தேகமுமே இல்ல. ஆனா கண்ணன் நமக்கு தருகிற போது மட்டும் அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவடையவே மாட்டானாம். உள்ளன்புடன் ஒரு பக்தன் பகவானிடம் சரணடைந்து விட்டால் அவர்களுக்கு இன்னும் கொடுப்போம் இன்னும் கொடுப்போம் என்று கண்ணன் கொடுத்து கொண்டே இருக்கின்ற தயாளனாக இருக்கின்றான். கண்ணன் தன்னுடைய பக்தர்களை சில பல சோதனைகளில் போட்டு விளையாட்டு காட்டுவான். ஆனால் என்றும் கைவிட்டது கிடையாது. அதுக்கு குசேலரையே நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். பக்தர்களுக்கு கொடுக்க அவன் போதும் என்று எண்ணியதே கிடையாது. நிறைவடையாமல் கொடுத்து கொண்டேதான் இருப்பான். இதனாலேயே கண்ணனுக்கு அனலகா என்ற ஒரு திருநாமமும் இருக்கின்றது. அனல் என்றால் அக்னி. அக்னிக்கு நிகரானவனே கண்ணன். அதாவது எரிகின்ற நெருப்பில் எதை போட்டாலும் அது ஆ என்று வாயை பிளந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும். எண்ணெய், வஸ்திரம், நெய் என்று எதை சேர்த்தாலும் இன்னும் இன்னும் அது எரிந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற விஷயத்தில் போதும் என்ற மனமே இல்லாத அக்னியை போல் இருக்கின்றார். அதனால்தான் அனலகா என்ற திருநாமமும் கிருஷ்ணருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. கண்ணனுக்கு நாம் தாசனாகி விட்டால் நமக்கு தேவையானவற்றை கண்ணனே தருவான். நமக்கு தருவதில் தான் கண்ணனும் மகிழ்ச்சி அடைகின்றான், திருப்திப்படுகின்றான். கண்ணனுக்கு அடிமையாக இருப்போம், அவனுடைய ஆனந்தத்திலே மூழ்கியிருப்போம். அவனே நம்மை அவனுடைய ஆனந்தத்தில் மூழ்கடிப்பான். அதுதான் மாய கண்ணனுடைய அற்புதங்கள். இந்த மாய கண்ணனையே நாம் பற்றி பிடிப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். கண்ணனை பற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.